हाई फ्रेंड्स वेलकम टू जया बिल्डर्स अंड कंस्ट्रक्शन इनकी वो नम्बर टापिक पाकपो अब पाती 1200 स्क्वायर फीट और वीटोड प्लान पता नाम इनकी वीडियो वो पाकपो फ्लाटोड सईज अब पाती नीलम 75 फीट 75 अगलम फ्लाट 1200 स्क्वायर फीट के और प्लान पता ना वो एक्सप्लेन पड़पो இந்த பிளான் எந்த திசையை பார்த்தது அப்படினு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்த பிளான் தான் இது. இது வந்து ஒரு 2BHK பிளான். சரிங்களா அந்த பிளானை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்டிங் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்து மெயின் டோர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுல வந்து போர்டிகோ அந்த மாதிரி எதுமே பிளான் பண்ணல. ஏன்னா இது வந்து பிளாட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றதனால அவங்க வந்து நார்த் சைடுல இருக்கிற ஃப்ரீ இடத்துல அதாவது காலி இடத்துல அவங்க வந்து கார் பார்க்கிங் யூஸ் பண்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எம்டி மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேசிங். அதேமாதிரி பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் வாஸ்து படி நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஈசானிய மூலையில் மெயின் டோரை தாண்டி ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாலு, அதுக்கப்புறம் வந்து டைனிங் வித் கிச்சன். கிச்சனும் டைனிங் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து டைனிங் ப்ளஸ் கிச்சன் வந்து நீங்கள் ஓப்பன் கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து பார்ட்டிஷன் கொடுத்துருக்கேன் பார்ட்டிஷன் மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லாபி. சரிங்களா எல்லாத்துக்கும் பொதுவாக மிடில் வந்து லாபி கொடுத்துருக்கேன். இந்த லாபி என்ன அப்படின்னா நம்ம வந்து பழைய தட்டை வீட்டில் வந்து முத்தம்னு சொல்லுவோம். இப்போ மழை பெஞ்சுது வெயில் அடிக்குது அப்படின்னா நடு வீட்டில் வந்து வெயில் மழை எல்லாமே தண்ணி ஊற்றும் நடுவில் முத்தத்தில், அதுக்கு பேர் தான் முத்தம்னு சொல்லுவோம். சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து லாபி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெட்ரூம் பாருங்கள், ரெண்டு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டு பெட்ரூமே ஆல்மோஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வித் வந்து அட்டாச் பாத்ரூமோட. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 feet 8 inches ரெண்டு பெட்ரூமே சேம் சைஸில் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பாத்ரூமும் சேம் சைஸ் பாத்ரூமில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டயர் கேஸ் பாருங்கள், ஸ்டயர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக் லெக்டு ஸ்டயர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாக் லெக் ஸ்டயர் கேஸ் இதில் வந்து ஃப்ளாட்டை சுற்றி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆப்செட்டுக்காக அதாவது ஏர் சர்க்குலேஷனுக்காக சுற்றி ஃப்ளாட்டை சுற்றி 5 feet 5 feet கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் பக்கம் சவுத் பக்கம் வெஸ்ட் பக்கம் இந்த மூணு சைடு மட்டும் 5 feet 5 feet கொடுத்துருக்கோம். நார்த்து சைடு வந்து அவங்க வந்து கார்டன் யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து கார் பார்க்கிங் கார்டன் பர்பஸ்க்காக வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம வந்து இடம் விட்டுருக்கோம். ஆஸ்பர் வாஸ்துபடி நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம இடம் விண்ணோம், அதுவும் ஆஸ்பர் வாஸ்துபடி நம்மளுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து கிச்சன் பிளான் பண்ணியிருக்கோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் வந்து ஸ்டயர்கேஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெட்ரூம் பிளான் பண்ணுறதுனாலும் பிளான் பண்ணலாம். ஏன்னா அக்னி மூலைக்கும் குபேர மூலைக்கும் நடுவில் தான் இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து பிளான் பண்ணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா குபேர மூலை வந்து ஹைட்டாக இருக்கும், அதனால் ஒரு சிலவங்களுக்கும் டவுட் வரலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற ஒரு இதுவாக தான் இது வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா ஹால் பாருங்கள், 15 feet வந்து 17 feet ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருக்க நல்லா பெரிய ஹாலை தான் கொடுத்துருக்கோம். அதேமாரி லாபியில் வந்து நீங்கள் ஃப்ளோரில் டைல் போடும் போது நீங்கள் டவுன் பண்ணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து லுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதேமாரி டைனிங் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் கிச்சனாகவும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.